ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே சார்பாக இப்போ வேலூர் தொகுதியில் போட்டியிட போகிறார் வரக்கூடிய எலெக்ஷனில். ஸோ இவர் யாருனாக்கா எம்ஜிஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட ஓனர். ஸோ அதேமாதிரி புதிய நீதி கட்சி தலைவர் இவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, இப்போ ஏசி சண்முகம் அவர்கள் வந்து ரஜினி சார் மீட் பண்ணி பேசியிருக்காரு இன்றைக்கி. இதுதான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசியிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே சார்பாக போட்டியிடுறவர் எப்படி வந்து ரஜினி சார்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு, ஸோ அவருடைய வந்து விஷயம் பெற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை களத்தில் இறங்க போகிறாரு. ஸோ இது எப்படி பார்க்கலாம்னாக்கா, எல்லாம் ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுறா ரஜினி சார், ஸோ அப்படியா இப்படியா சொல்லிட்டு நிறையா வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏசி சண்முகம் அவர்களே வந்து இப்போ மீடியாவுக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காருனாக்கா, நான் வந்து ரஜினி சாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிர ரசிகர், அது இல்லாமல் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப காலமாக இருக்குது, அந்த அடிப்படையில் நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி அவருடைய விஷயம் பெறுறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், பார்த்தான் பேசினேன். ஸோ இதில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லை. ஸோ என்னோடய நண்பர்கிட்ட வந்து நான் பேசிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்ட இப்போ நான் வந்து என்னோடய மனு தாக்கல் செய்ய போகிறேன். கண்டிப்பாக ரஜினி சார் எனக்காக வந்து ஆதரவு குரல் கொடுக்க மாட்டார், எனக்காக வந்து எந்த ஒரு பிரச்சாரத்திலும் ஈடுபட மாட்டார். ஆனால் அவருடைய விஷஸ் எனக்கு இருக்குது, அவருடைய அந்த அன்பு என் மேலே இருக்குது, அது போதும் எனக்கு, கண்டிப்பாக இந்த வேலூர் தொகுதியில் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சண்டை வந்து ஓஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் வந்து பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், அதேமாரி இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து அவங்களோட கூட்டணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஈடுபட்டாங்க. ஆனால் இப்போ ஏசி சண்முகம் அவர்களே வந்து தெளிவாக சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில் தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், இதில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதை அரவணைத்து போகிற ஒரு சுபாவம் உள்ளவர் தான் நம்ம ரஜினி சார். இப்போ ஏடிஎம்கேலேருந்து இவர் வந்திருக்காரு. இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ திமுகலேருந்து விலகப்பட்ட அழகிரி வந்து ரஜினி சார் மீட் பண்ணி பேசியிருந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணும்போது திருநாவுக்கரசருக்கு அதை போய் கொடுத்துருந்தாரு, அவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர். ஸோ ரஜினி சார் எல்லா கட்சியும் வந்து அவர் ஈக்குவலாக தான் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஹேட்டர்ஸாக வந்து ஒரு வதந்தியை கிளப்பியிருக்காங்க நான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து நின்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.